நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கூட பெரியவர் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை தான் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு பரம வைதீகமான பிராமண குடும்பம், 4 பிள்ளைகள், 3 பெண்கள், பெரிய குடும்பம். அந்த குடும்ப தலைவர் மிக வைதீகமானவர். ஒரு பெரிய சிறப்பு என்ன என்று சொன்னால், வருடந்தோறும் நவராத்திரி விழாவை வெகு சிறப்பாக அவர் வந்து கொண்டாடுவார். அவர் ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லை, அவர் வீடு ஒன்றும் மச்சு வீடு இல்லை, குச்சு வீடு தான். ஆனாலும் தன் சக்திக்கு எந்த அளவிற்கு கொலு வைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கொலு வைத்து 9 நாட்களும் பிரசாதம் நைவேத்தியம் செய்து அதை வருகின்றவர்களுக்கு விநியோகம் செய்து ஒரு நவராத்திரி திருவிழாவை, நவராத்திரி பண்டிகையை எப்படி வீட்டிலே கொண்டாடுவார்களோ எந்த குறையும் இல்லாமல் கொண்டாடி இறுதியாக துர்கா பூஜையை அவ்வளவு விமரிசையாக செய்து எல்லோருக்கும் சாப்பாடு போடுவார். இது காலம் காலமாக அவர் கடைபிடித்து கொண்டு வருகின்ற ஒரு வழக்கம். அதை தன் பிறவி கடமை போல அவர் கருதி கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவருக்குத்தான் பெரிய குடும்பம், 4 பசங்க, 3 பொன் குழந்தைகள் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். திடீரென்று விதிவசத்தினாலே அவர் இறந்து போகிறார். ஒரு குடும்ப தலைவன் இல்லாமல் போனால் ஒரு குடும்பம் என்ன பாடுபடும் என்று சொல்ல தேவையில்லை. சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது. கீழே இவர்கள் குடியிருக்கிறார்கள், மாடியிலே வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள். அந்த வாடகைக்கு வருகின்ற பணத்தை வைத்து கொண்டு தான் வாழணும். அம்மா காரியம் என்ன பண்ணானா, அந்த பணத்தை வைத்து கொண்டு எப்படியோ பெண் மக்களுக்கு கல்யாணத்தை செய்து வைத்துடுறாங்க. அடுத்தது பசங்களை எல்லாம் படிக்க வச்ச உடனே இதில் ஒரே ஒரு பையன், ரமணி என்கின்ற ஒரு பையனை தவிர மற்ற 3 பேரும் அவரவர்கள் பிரிந்து போய்விடுகிறார்கள். படித்து வேலை கிடைத்து ரொம்ப தூரத்துக்கு அவரவர்கள் போய்விடுகிறார்கள். இப்பொழுது அம்மாவும் பிள்ளையும் மட்டும்தான் இந்த வீட்டில், வீட்டு வாடகை மட்டும்தான் வருமானம். வறுமை அதிகமாகி கொண்டே போகிறது. பெண்மக்களை திருமணம் செய்து கொடுப்பதற்காக வாங்கின கடன் வேறு கழுத்தை நெரிக்கிறது. அந்த அம்மா ரொம்ப கண்ணீர் விடுறாங்க. உன்னுடைய அப்பா, என்னுடைய கணவர், ரொம்ப தர்மமாக வாழ்ந்தவர், நவராத்திரி பூஜை அப்படி செய்தவர், அம்பாள்கிட்ட அப்படி பழியாக கிடந்தவர், பெரியவர் பேரிலும் ரொம்ப பக்தி கொண்டவர், நம் குடும்பம் இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டதே, எத்தனை பிள்ளைகள் இருந்தும் எல்லோரும் நம்மை தவிக்கிவிட்டு போய்விட்டார்களே, இந்த வீட்டை விட்டு கடனை அடைக்கலாம் என்று சொன்னால் 1 லட்சம் ரூபாய் போகிற வீடு 10,000க்கு கேட்குறான். நம்மளுடைய நிலைமையை தெரிந்து அந்த அடிமாட்டு விலைக்கு விற்பதற்கும் எனக்கு மனம் வரவில்லை. இந்த சிக்கலிலிருந்து, இந்த இக்கட்டிலிருந்து எப்படி விடுபட்டு நாம் நல்ல விதமாக வாழப்போகிறோம் என்று தெரியவில்லை என்று அம்மா கண்ணீர் விட்டு கதறுகிறாள். அன்றைக்கு இரவு கனவிலே பெரியவர் அந்த பெண்ணினுடைய கனவிலே வருகிறார். நவராத்திரி வரப்போகிறது, கொலு வைக்கணும், உன்னுடைய பிள்ளையை, ரமணியை என்னை பார்ப்பதற்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்லுகிறார் கனவிலே. உடனே திடுக்கிட்டு கண் விழித்து எழுகிறார் அந்த அம்மா. அதே சமயம் ரமணியும் கண் விழித்து எழுகிறார். அவனிடம் சொல்லுகிறார், டேய், கனவுல பெரியவா வந்தா உன்னை வர சொல்கிறாடா, நவராத்திரி கொலு வைக்கணுமா, அதுக்கு மேலே எதுவும் சொல்லலை என்று சொல்லுகிறார். கையில் காசு இல்லை, அன்றைக்கு சாப்பிடுவது கூட கஷ்டமான ஒரு நிலை, பெரியவர் எங்கே இருக்கிறார் என்பதும் தெரியாது, அவர் வடநாட்டில் இருக்கார், போகணும்னு சொன்னால் போக்குவரத்து ரயில் செலவை நினச்சாலே தலை சுற்றுற ஒரு சூழ்நிலை. போயிட்டு வர்றதுக்கு 10-15 நாள் ஆகும், இங்கே அம்மா தனியாக இருப்பாள், அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, பணம் வேணும். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சொப்பனம், இந்த சொப்பனத்தை நம்பி எப்படி செல்லுவது? சொப்பனம் என்பது எண்ணங்களுடைய கசிவு. நாம் பெரியவரை நினச்சதுனால, கவலைகளை நினைத்ததுனால, கஷ்டத்தை நினைத்ததுனால அதனால் கூட வந்திருக்கலாம். இப்போ கனவை பற்றி நாம் சிலரிடம் பேசும் பொழுது இப்படி தான் விஞ்ஞானபூர்வமாக கருத்தை சொல்லுகிறார்கள் இல்லையா, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா, இப்படி பல சலனங்கள். இப்பொழுது தான் பெரியவர் கனவில் வந்தது என்பது ஏதோ எண்ண கசிவல்ல, அது ஒரு பிராப்தம், அது ஒரு கொடுப்பினை என்பது போல அடுத்தடுத்து சம்பவங்கள் நடக்க தொடங்குகிறது. எப்படி தெரியுமா, மாடியிலே குடியிருக்கிறார்களே வாடகைக்கு, அவர்கள் கீழே வருகிறார்கள். வந்து 2 மாத வாடகையை முன்னதாக கையிலே தருகிறார்கள். ஒரே ஆச்சரியம் அவர்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வடநாட்டு பக்கம் யாத்திரையை செல்லுகிறோம், வருவதற்கு 2 மாதம் ஆகும், அதனால் முன்னாடியே வாடகையை கொடுத்துடுறோம் என்று சொல்லுகிறார்கள். இது முதல் அதிசயம். அடுத்தது, எங்கே பெரியவர் தங்கி இருக்கிறாரோ அந்த ஊருக்குத்தான் இவர்கள் முதலில் செல்லுகிறார்கள். அவர்களிடம் இவர் சொல்லுகிறார்,
என் பையன் கூட வடநாட்டு பக்கம் போகணும், பெரியவா கனவுல வந்து வர சொல்லியிருக்கா, இவன் போய் பெரியவரை தரிசனம் பண்ணணும், எங்கே தங்கியிருக்கான்னே தெரியல என்று சொன்ன மாத்திரத்தில் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தெரியும் அவர் வடக்கே எங்கே தங்கியிருக்கிறார் என்று. முதல்ல நாங்கள் அங்கே தான் போகிறோம், வேணா எங்கள் கூடயே அனுப்புங்க, நாங்கள் கூட்டின்னு போயிடுறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொன்ன உடனே தான் புரிகிறது, கனவில் வந்து சொன்னது மட்டும் அல்ல, அதற்கு பிறகும் உடன் இருந்து தோன்றா துணையாக நின்று கொண்டு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் பெரியவர் என்று அந்த அம்மாவுக்கு தெரிகிறது. அப்படியே ஆனந்த கண்ணீர் சுரக்கிறது. மகனை நீ போயிட்டு வா என்று அனுப்பி வைக்கிறாள். இப்பொழுது அவர்களும் அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு வடக்கே பெரியவர் தங்கியிருக்கக்கூடிய ஒரு இடத்திலே கொண்டு வந்து விட்டுவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். இப்போ வந்த இடத்துல பெரியவரை சந்திக்கணும், அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் கனவுல வர சொன்னீங்களாமே என்று சொல்லணும். அது இதையெல்லாம் நாம் நினைக்கும் பொழுதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம் கனவுல ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்றார், அதை வைத்து கொண்டு நான் அவர் வீட்டுக்கு போய் நீங்கள் என்னை கனவுல கூப்பிட்டீங்களா என்று சொன்னால் அவர் சிரிப்பாரா மாட்டாரா, என்னடா அது பைத்தியக்காரன் இந்த காலத்தில் போய் இப்படி எல்லாம் என்று நினைக்கக்கூடும் இல்லையா. இப்படி அந்த பிள்ளைக்குள்ள ஒரே சலனம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்பி வந்துட்டோம், எல்லா வழியும் தெரிஞ்சிடுத்து, ஆனால் கூட்டம் கட்டி ஏறிக்கொண்டிருக்கிறது, இங்கே அவங்க ஒருத்தரையும் தெரியாது, தன்னை எப்படி அடைய அறிமுகப்படுத்தி கொள்வது, என்னன்னு சொல்லி போய் முன்னாடி நிற்கிறது, எப்படி சொல்லுவது, ஒன்றுமே புரியலை. அப்படியே தவித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். நேரம் உருண்டு போய்கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஒருத்தர் பக்கத்தில் வந்து நின்று, உன் பேர் தான் ரமணியா என்று கேட்கிறார். ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, வா உன்னை பெரியவா கூப்பிட்றா என்று சொன்ன உடனே ஒரே இன்ப அதிர்ச்சி. எப்படி இத்தனை பெரிய கூட்டத்தில் தான் வந்திருப்பது தெரிந்து தன்னை பெயர் சொல்லி அழைத்து செல்கிறாரே என்று. போன உடனே அவனை பார்த்துட்டு, நீதானா என்று நல்லன் விசாரித்து உட்கார சொல்லுகிறார். நின்று கொண்டே அந்த பிள்ளை பேசுகிறான், மனசில் இருக்கிறத எல்லாம் சொல்லி அப்படியே அழத் தொடங்கி விடுகிறான். அப்பா அப்படி நவராத்திரி பூஜை செய்வார், தெருவே வந்து போகும், பிரசாதத்தை கொடுத்து மாளாது, அள்ளி அள்ளி கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரனுடைய அப்பா திடீர்னு போயிட்டார். அதற்கு பிறகு அம்மா பட்ட பாடு, திருமணம் செய்து வைத்தாள், படித்து வைத்தாள், உடன் பிறந்தவர்கள் கூட இப்பொழுது அவர்களுக்கு அவரவர்களே பார்த்து கொள்வதே பெரும்பாடாக இருக்கிறது, என்ன செய்யறதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமான நிலை. இப்படி ஒரு நிலையில்தான் நீங்கள் கனவில் வந்து வர சொன்னதாக அம்மா சொப்பனத்தில் சொன்னாள். ரொம்ப சிரமப்பட்டுத்தான் நான் இன்றைக்கு உங்களை பார்ப்பதற்கு வந்திருக்கிறேன், உங்களை பார்த்து உங்ககிட்ட அருளாசி கேட்கணும், ஆனால் அருளாசி கேட்பதை விட்டுவிட்டு எங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தான் பகவான் எங்களை வைத்திருக்கிறான் என்பதை எண்ணும் பொழுது எனக்கு என்ன சொல்லுவது, எதை சொல்லுவது, எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை என்று தேம்பி 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 அந்த பிள்ளையை அழுகிறான். பார்த்தா பெரியவர், கவலைப்படாத, முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன பண்ணுற தெரியுமா, நவராத்திரி நெருங்கிறது, ஊருக்கு போய் முதல் காரியமாக உங்கள் அப்பா செய்த அந்த காரியத்தை தொடர்ந்து செய், சாப்பிட்டுட்டு கிளம்பு, நவராத்திரி கொலு வைத்து உங்கள் அப்பா எப்படி கொண்டாடினாலோ அதே போல் கொண்டாடுங்கள், போங்க போயிட்டு வா என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்கிறார். இவனுக்கு ஒரே அதிர்ச்சி, இதை சொல்வதற்காக கூப்பிட்டார், அதை சொப்பனத்திலேயே கூட சொல்லியிருக்கலாமே, ஒருவேளை சொப்பனத்தில் சொன்னால் நம்ம அதை கேட்க மாட்டோன்றதுக்காக நேரலையா, சாப்பிட்றதுக்கே வழி இல்லைன்னு சொல்லும்போது அப்பா போல் திரும்பவும் கொலு வச்சு அதே போல் பிரசாதெல்லாம் விநியோகம் பண்ணின்னா எங்கே போக என்று மனசுக்குள்ளே சலனம், ஆனால் எப்படி கேட்பது என்று தெரியாத நிலை. அதற்கு பிறகு அந்த மடத்து சிப்பந்தி அவரை சாப்பிட செய்து போக்குவரத்திற்கு பணத்தை கையிலே கொடுத்து அனுப்புகிறார். ஒரு மனச்சோர்வோடு, என்னடா அது, நாம் வந்து ஏதோ நமக்கு பெருசாக விடிய போகிறது என்று வந்தால் நம் தலையில் மேலும் பாரத்தை அல்லவா இவர் ஏற்றி அனுப்புகிறார் என்கின்ற ஒரு சலனத்தோடு அந்த ரமணி என்கின்ற அந்த பிள்ளை அங்கிருந்து புறப்படுகிறார். ஆனால் அற்புதங்கள் இனிமேல்தான் நிறைய நடக்க இருக்கிறது, அது என்ன நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.